ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படிங்கிறது எந்த கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். பட் இப்போ அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைங்கிறது ஒரு நாட்டோட பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தது போக, இப்போ இந்த உலகத்தோட பிரச்சனையாக மாறுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உலக போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸை இந்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 12 நாளைக்கு மேலே இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி காசா பகுதியை வந்துட்டு இஸ்ரேல் ராணுவம் தாக்கி காசாவில் உள்ள ஹாஸ்பிட்டலில் தாக்குனதுனால இது ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட்டை நோக்கி போயிட்டுருக்குது. நிறைய பேர் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட இந்த ஹாஸ்பிட்டல் அட்டாக் அப்புறம் இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அண்டு ரஷ்யா இதுக்கு ஒரு கண்டன தீர்மானம் தெரிவிச்சிருந்தாங்க, அது வந்து ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு நேற்று. பட் திருப்பியும் இன்றைக்கி வந்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அவங்க பார்லிமெண்ட்டில். என்ன சொல்லி நிறைவேற்றியிருக்காங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் அட்டாக்கை காரணமாக வச்சு தான் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இந்த தீர்மானம் சக்ஸஸாக ரிஜெக்ட் ஆகுறது நாளைக்கு தான் தெரியும். பட் அதையும் மீறி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சைடில் ரஷ்யா முன்னேறிச்சு அப்படின்னா, இன்னொரு சைடில் யூஎஸ் வந்துட்டு அவன் பிரச்சனையை அவன் பங்கு காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரெஸ் மீட்டில் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு அமைப்பை வந்துட்டு அவர் வந்து நாசிப்படா அப்படின்ட்டார். டைரெக்டாகவே சொல்லிட்டாரு, அப்போ இருந்த யூஎஸ்எஸ்ஆரோட நாசிப்படா அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இந்த பழைய நாசிப்படைகள் தான் இப்போ வந்து தாக்கிட்டுருக்காங்க இஸ்ரேலில் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. பட் இதை கண்டனமாக வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு இதுக்கு எதிராக வந்துட்டு இஸ்ரேல் தான் வந்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் காரணம், ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இதிலேயே நல்லா தெரிஞ்சு போச்சு, ஒரு மிகப்பெரிய ரெண்டு வல்லரசு நாடான ரஷ்யாவும் யூஎஸும் வேறு வேறு கண்ட்ரியை சூஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் அவங்களுக்கு எதிராகவும் தீர்மானத்தை நிறைவேற்றுறதுலே தெரியுது. இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு போராக மாறப்போகுது அப்படின்ட்டு. அதனால் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த பிரச்சனையை இதோடு நிறுத்திக்கிட்டு ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். இஸ்ரேலும் சரி பாலஸ்தீனமும் சரி, அவங்க உள்ளுக்குள்ளார இருக்க பிரச்சனையை அவங்க நாட்டுக்குள்ளார தீர்த்துட்டாங்க அப்படின்னா ஓகே. பட் அதையும் மீறி இதை வந்துட்டு ஒரு யூஎஸ்ஓ இல்லை வந்து ஒரு ரஷ்யாவோ இப்படி தலையிடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, இது டெஃபினெட்லி தேர்ட் வேர்ல்டு வர மாறுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் எவ்வளவோ இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு ஏற்கனவே ரஷ்யாவுக்கு நேர் எதிராக நிறைய தீர்மானத்தை வந்து நிறைவேற்றியிருக்காங்க யூஎஸ்ஐ ரீசெண்டாக நடந்த ஒரு போரில். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அண்டு இப்போ இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஓப்பன் டாக்காகவே ரஷ்யா பிரதமர் வந்து நேரடியாக சொல்கிற மாதிரியான விளாடிமிர் புட்டின் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அண்டு இதுக்கு எதிராக ஜோ பைடனான யூஎஸோட பிரசிடெண்ட்டும் வந்து நேரடியாகவே சொல்லிகிட்ருக்காங்க ப்ரெஸ் மீட்டில். ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி ப்ரெஸ் மீட் வைக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ இது வந்து ரொம்ப சீரியஸான மேட்டராக பார்க்கணுமோ அப்படின்னு வந்து தோண ஆரம்பிக்குது. இது எப்படி போவோம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அவங்க உள்நாட்டு போரையும் தாண்டி இது உலக லெவலில் அட்டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த உலக லெவல் அட்டென்ஷனுங்கிறது ஒரு சாதாரண ஒரு நாட்டை வந்து யோசிக்க வைக்கல. யூஎஸையும் ப்ளஸ் வந்து ரஷ்யாவையும் வந்து உள்ளுக்குள்ளார இழுத்து விட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்து நாசிப்படைன்னே சொல்லிட்டாரு. நாசிப்படை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட படைன்னு தெரியும், என்னென்ன நடந்துச்சுங்கிறது நாசிப்படையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ஏற்பட்ட நாசிப்படையோடு கம்பேர் பண்ணி பேசுகிற அளவுக்கு உண்டான ஒரு விஷயமா இது அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் யூஎஸ் ஓப்பன் டாக்கவே நாசிப்படை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ரஷ்யா இருக்கு நேர் எதிராக வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து யூஎஸ் தான். ஏன்னா யூஎஸோட அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கிட்ட இருக்குது. அவங்க தான் மோஸ்ட்லி பேக்வேர்டிலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, பேக்போன் மாதிரி இஸ்ரேலுக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கிட்ட அந்தளவுக்கு உண்டான வளங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. அவங்ககிட்ட திறன் இருக்கான்னு பார்த்திங்கனாலும் அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. ஏன்னா அங்கே உள்ள பாப்புலேஷன்ஸ் அந்த மாதிரி. பட் அவங்கள பற்றி பெருமையாக நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்போனுங்கிறது யூஎஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யூஎஸோடது வந்து ஏரியா 51 ஆகட்டும், இல்லை அவங்க வச்சுருக்க சில சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் ஆகட்டும், நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இன்னும் வந்து இயங்கிட்டு தான் இருக்குது யூஎஸ் சைட்லேருந்து. ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி தான் வந்து இஸ்ரேலை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூஎஸ். ஏன்னா இந்த ஐன்டோம் டெக்னாலஜி கூட இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கிட்டேயுமே கிடையாது, இஸ்ரேலுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு யூஎஸோட டெஸ்டிங் கண்ட்ரியாக வந்து இஸ்ரேலை வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலிக்கிட்ட இருக்குது. அந்த ஜூஸ் பீப்புளை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு இவங்க இவ்வளோ பெரிய அறிவாளிகளாக அப்படிங்கிற மாதிரி வந்து பேச வைப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டும் யூஎஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி டைரெக்டாகவே வந்து இஸ்ரேல் நாட்டு மக்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய யூஎஸ் ஆகட்டும், ஆப்போசிட் சைடில் பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் கூடிய ரஷ்யா ஆகட்டும், ரெண்டு பேரும் டைரக்ட் கான்ஃப்ளிக்டில் இப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இது கூடிய சீக்கிரம் வந்து எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் தெரில. மேபி இந்த பிரச்சனைங்கிறது பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி இட் கோஸ் டு த தேர்ட் பிக் வேர்ல்டு வார். ஏற்கனவே ஏஐ உள்ளார வந்து பல விஷயத்த பண்ணிகிட்ருக்கு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளார வந்துட்டு யாருக்கெல்லாம் வேலை போகுதோ தெரிலன்னு இருக்குது. இந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இது மேஜர் கான்ஃப்ளிக்டை எங்கே பாதிக்கும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனை பாதிக்கும். இதனால் விலைவாசி ரொம்ப அதிகமாக பீக்கில் ஏறும். என்ன நடக்க போகுதுங்கிறது ஃப்யூச்சரில் தான் தெரிய வரும். பார்ப்போம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். இந்த பிரச்சனை இதோட முடியுங்கிறதையும் நம்ம நம்புவோம்.